இப்போ வந்து நீங்க தூங்கி எந்திரிக்கிறீங்க காலைல பாத்தீங்கன்னா ஆம்பளை ஆயிட்டீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க இந்த நால பசங்க ஏமாத்த வேண்டியதா டேய் 400 ரூபாய் வாங்க வேண்டியதா பாக்க அழகா இருந்தலா ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க கிட்ட பேசி கரெக்ட் பண்ணுவேன் அழகாலனா அம்மா காலைல போய் விழுந்துருவாங்க அவ்வளவுதான் என்ன பொண்ணுங்களுக்கு மெசேஜ் போடுவேன் பொண்ணுங்களுக்கு எடுத்தேனே பொண்ணுங்களுக்கு மெசேஜ் ஆனா நான் தான் உங்க பையன் பொண்ணா மாறிட்டமா அப்படினுமே ஃபர்ஸ்ட் காலைல எந்திரச்ச உடனே இன்ஸ்டாகிராம்ல குட் மார்னிங் ஹாய் அப்படியெல்லாம் அம்ச்சாங்க இப்போ வந்து நீங்க தூங்கி எந்திரிக்கிறீங்க காலைல பாத்தீங்கன்னா ஆம்பளை ஆயிட்டீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க பாக்க அழகா இருந்தலா ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க கிட்ட பேசி கரெக்ட் பண்ணுவேன் அழகா இல்லனா அம்மா காலைல போய் விழுந்துருவாங்க அவ்வளவுதான் பாயாவா போன் எடுத்துட்டு என்னோட மீன்ஸ் நான் பாயா மாறிடுவேன் இல்லையா என்ன பொண்ணுங்களுக்கு மெசேஜ் போடுவேன் பொண்ணுங்களுக்கு எடுத்தேனே பொண்ணுங்களுக்கு மெசேஜ் ஆனா ஏ இப்டி தான் பாய் இருக்காங்க நினைக்கிறீங்களா இல்ல நம்மளுக்கு ஆமாவா ஃபர்ஸ்ட் காதல எந்திரச்ச உடனே இன்ஸ்டாகிராம்ல குட் மார்னிங் ஹாய் அப்படியெல்லாம் அம்ச்சாங்க அப்ப உங்களுக்கு போட்டுட்டு இருக்காங்க ஆமா சரி இப்ப நீங்க இப்ப பொண்ணுங்களா பறந்திருந்தா சரி இதெல்லாம் பண்ணலாம்டா அப்படினு சொல்லி இதெல்லாம் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நக வாங்கலாம் சொத்து வேற மாதிரி சேக்கலாம் எப்படி செப்பீங்க நகையா சாக்க வேண்டியதா சொத்து நகையா انا வீட்ல போறேன் நம்ம சாச்சனா ஒரு பவுன் ரெண்டு பவுன் வாங்கி போட்டு ஒரு பவுன் ரெண்டு பவுன் வாங்கி ஜாலியா போட்டு பண்ணானே அது அப்புறம் பாத்துக்கலாம் அது நம்ம பிரச்சனை இல்ல அந்த அளவுக்கு நிறைய டிமாண்ட் பண்ண வேண்டியதா வீட்ல ஜாலியா பண்ணலாம் அதல எங்க அப்பாக்கு செலவு வைப்பேன் எப்படினாலும் வந்து முதல்ல ப்ரோ அவளுங்க எப்படி காசு கொடுங்களோ அதே மாதிரி காசு கொடுங்க ப்ரோ உங்களுக்கு காசு கொடுக்குறங்களா என்ன இல்ல நிறைய பேர் தோப்புடிங்கறாங்க அதோ பாரு மச்சான் எனக்கு 8000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறான் ஒரு பொண்ணுகாக ஒண்ணுமே இல்ல அந்த பொண்ணுலாம் சோ எப்படியா நம்பமானா அட்லீஸ்ட் ஒரு ஓகேவான பையனா வச்சு மாறுவோம் ஓகேவான பொண்ணா வச்சு மாறுவோம் சோ வேற சஜஷன்ஸ் உங்க அப்பாக்கு எதுக்கு செலவு வைப்பீங்க இல்ல காமனா ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு தோ மீதி பசங்கள இருக்கானுங்க நிறைய பேர் காஞ்சி பேர் பண்ணுங்க வேலண்டைன்ஸ் டே நேரா சிங்கிள் ஆவர கொண்டாடி இருப்பாங்க நிறைய பேர் சரியா கரெக்ட் நீங்க நான் தாமா அவன் பொண்ணு அப்படி இப்படி இருக்கும்போது நான் பையனா மாறினா எங்க அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நான் பொண்ணா மாறினாதான் அவங்களுக்கு ஐயோ அப்படி இல்ல திடீர்னு வாழ்ந்துட்டாதான் அவங்க வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆவாங்க இப்படியே இருந்து பையனா மாறிட்டேன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் நீங்க இவர் மாதிரி மாறிட்டீங்க ஐயோ பாவம் உசார் பண்றானே சொல்றேன் உசார் பண்றேன் இவர் உசார் பண்ணிடுவீங்களா உசார் பண்றேன் ஆமா அதை ட்ரை பண்ணுங்க நான் ஏதோ கேவலமா இருப்பேன் உங்களுக்கே தெரியும் புள்ள மாறனால நல்லா இருப்பாங்க இல்ல மச்சான் சத்தியமா நான் காலேஜ் போனா நல்லா ஆயிடுவானா யாரு நான் காலேஜ் முடிச்சிட்டு நம்ம நாள ஒரு மாதிரி ஆசை இருக்கு ஒரு மேல ஐயோ ஷேய் தல நான் பார்த்தா எப்படி தெரியும் தல உசார படி இந்த நேரத்துல ஆ சும்மா உங்க நிறைய கண்டென்ட் கிடைக்கும்னு சொன்னேன் கண்டென்ட் இல்ல அப்ப உண்மையிலேயே சொல்லையா உண்மையிலேயே ஒரு உசார் பண்ண மாட்டீங்களா மூஞ்ச பார்த்தா இதெல்லாம் எனக்கே ஒரு பொண்ணு கூட மடியில அதான் மேட்டர் அதுதான் தலைவா நீங்களே பொண்ணா மாறிட்டீங்க இப்ப எத்தனை பொண்ணு गर्ल्स ஒரு அட்வான்டேஜ் இருக்கு பாய்ஸ்னா அவங்களுக்கு பாவம் एक्चुअली பாவம் தான் ஆம்பளைங்க பொண்ணுங்கனா ஈஸியா அவங்க கூட இது பண்ணா பாவம் தான் அப்படியே பாய்ஸ் எல்லாம் ஓவரா இல்ல ஒண்ணு இல்ல தெரிஞ்சுச்சு நீங்க என்ன சொல்றீங்க இல்ல உங்களை வந்து லவ் பண்றானா பாவம் தான்னு சொல்றேன் வேற ஒண்ணு இல்ல குடுத்து வெச்சிருக்கணும் என்ன லவ் பண்றா நல்லா கேட்டுக்கோ குடுத்து வெச்சிருக்கணுமா நீ கேப்பாங்களே நான் தான் அம்மா விக்ரம் அது எப்படி கன்வின்ஸ் பண்ணு நான் அம்மா விக்ரம் இல்ல நான் அம்மா மாதிரி நான் தான் அம்மா நம்ம ஒரு மாதிரி ஆயிட்டே அப்படினு கேப்பாங்க இது ரொம்ப தப்பு இங்கே பதச்சிருங்க சரி இப்ப பாத்தீங்கன்னா உங்க நீங்க வந்து பொண்ணா மாட்டீங்க உங்க फ்ரெண்ட்ஸ் போய் பாக்க போறீங்க இவரே பாக்க போறீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி சொல்லு முதல்ல நம்பர் கேப்பான் அம்மா யார்மா நீண்டி நான் வந்து மச்சான கட்டி புடிச்சாலே ஏ மச்சான் ஒரு பொண்ணு கட்டி புடிச்சான்னு ஃபீல் பண்ணுவான் ஆமா ப்ரோ சாட்டர்டே நான் பாட்டி கூட்டிட்டு போறேன் அவ்வளவுதான் அப்புறம் கப்பல் என்ட்ரி ஃப்ரீயா கட்டிடுறோம் ரெண்டா நீங்க லவரா மாறிவீங்க இல்ல 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 only கப்பல் என்ட்ரி காங்க ப்ரோ லிவிங் டுகெதரா ஆமா லிவிங் டுகெதரா இல்ல 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 நார்மல் ஃப்ரெண்ட்ஸா ப்ரோ பசங்க போனி எவ்வளவு பேர் நார்மல் ஃப்ரெண்டா இருக்காங்க அதான் ப்ரோ இல்ல இவர் என்ன இப்ப உங்க ட்ரீட் பண்ணுவாரு இப்ப நீங்க போனா நான் சொல்றேன் மச்சான் நீ வா நான் வந்து இப்ப பாட்டி போறேன் சிவம் ப்ரோ கப்பல் என்ட்ரிக்கு 700 ரூபாய் வாங்குறோம் ப்ரோ சிங்க ஸ்டாக் கப்பல் என்ட்ரி போயிரோம் ஏ போயிடு ஷாட் கடிக்கும் ப்ரோ அது நம்ம சரே கட் ஆஃப் போடலாம் மச்சான் நான் பையன் என் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருப்பாங்க பொண்ணுங்க
பொண்ணுங்களா இருப்பாங்களா? ஆமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான போறீங்க நீங்க. நீங்க பையனாவே மாறிட்டீங்களா? சிங்கா இருக்கு அதுல. இப்ப நீங்க வீட்ல நீங்க பொண்ணா இருக்கீங்க, காலையில பையனா மாறிட்டீங்க. ஓகேவா? டைரக்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்க போங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க யாரு? பொண்ணுங்க. அப்ப நீங்க யாரா இருப்பீங்க? एक्चुअली கஷ்டம்தா. யாரு எந்த பொண்ணு கிட்ட போறானோ அவளதான் ஸ்லிப்பர் தான் எவ்வளவு கைக்கு. அதனால பொண்ணு கிட்ட போகாம பசங்கிட்டவே போயிட்டு பசங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம பொண்ணா மாறும்போது அதெல்லாம் நம்ம பொண்ணாலாம் இல்ல, லைஃப் லாங்கா பையனா. சூப்பரா இருக்கு, நல்லா தான் இருக்கும். சரி பசங்கட்ட இந்த மாதிரி நான் பையனா பிறந்தா சோ இதெல்லாம் நான் இது பண்ணணும்டா, இதெல்லாம் அவசியம் அப்படின்னா என்ன? பொண்ணுங்களை சைட் அடிக்காம இருப்பேன். பாவம் அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபிள். பொண்ணுங்களை சைட் அடிக்காம இருப்பீங்களா? கொஞ்சம் கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ண வைப்பேன். சைட்ன்றது சும்மா பாக்குறாங்க ஜஸ்ட். பசங்களோட பொறுத்தது அதுல அந்த பக்கம் பொண்ணுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகும் ஆக்சுவலி. சோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க தெரியுமா, சைட்டே அடிக்க கூடாதுன்றீங்க. அடிக்கட்டும் பட் ஓவரா வேண்டாம். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க ட்ரீட் பண்ணி நீங்க பொண்ணா மாதிரி போடுங்கன்னு வச்சுங்களேன், அப்படி எப்படி நினைப்பாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீ பாப்பானுங்களா? புருதுருன்னு பாப்பாங்க, கண்ட மாதிரி பாப்பானுங்க. அவனுங்களா இத்தனமா இருப்பானுங்களா? மேபி. இப்போ என்ன சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட்? டக்குன்னு ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க போயிட்டு. எப்படி நான் கையெல்லாம் அங்கே வச்சிருந்தா முடிஞ்சு. நீங்க சொல்ல வேண்டியதான். எப்படியோ நிறைய அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்போ என்னன்னா, இப்போ நார்மலாக வெளில வந்து போனாலும் இப்போ ஒரு பொண்ணு, இப்போ நான் ஃப்ரீயாக பேசிடுறேன், இப்போ அதே பொண்ணாக மாட்டேன் நான் பேச முடியாது. சீரியஸாக பேசுனா அவ்வளோதான். ஒரு பொண்ணாச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அவங்களை எவ்வளோ பேர் தடுக்கிறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வந்துடும். இப்போ நான் வந்து கலாய்க்கணும்னு சொல்லிட்டு கலாய்க்கூடாது ப்ரோ. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா அப்படியே இப்போ நம்ம கலாய்ச்சிட்டோம், இப்போ நடுவில் பார்த்தா இல்லை எங்கேயாச்சும் பார்த்தா அப்படியெல்லாம் கலாய்க்கூடாது. எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரெஸ்பெக்ட் கொடுத்தா உங்களுக்கு அப்படி போயிருவோம். இப்போ சும்மா இது ஃபன்னாக பேசினது, ஆனால் இருக்க மாட்டோம் அப்படியெல்லாம். பொண்ணுனா எப்படி இருக்கும்? அவரை வந்து கொடுக்குறாள் இல்லை கண்ணுண்டு, இதுதான் நாங்கள் முன்னாடி பேசலாம் நாங்கள் இல்லை அப்படின்னா கண்டெல்லாம் போடுங்க ப்ரோ, கட்டா உங்களை தூக்கிடணும். நீங்கள் வேறு நீங்கள் வந்து இவங்களாம் மாட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே ஜாலியாக இருந்துட வேண்டியதான். சில ட்ரெஸ்லாம் நான் போட்டு பார்க்கணும்னு ஆசை இருக்கும். பார்த்துட்டு சாரி போட்டு சாரியெல்லாம் போட்டு பார்க்கணும், அதெல்லாம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்குலாம் சாரி நிற்காது. ஸோ எப்படி ட்ரெஸ்ஸில் சில ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு பார்த்துட்டு அந்த கேர்ள் ஃபீலிங் எப்படி இருக்குன்னு. ஏன்னா ஊரில் சுத்தமாக நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் ஜென்ரலாக நான் ஒரு பொண்ணுங்களோட போகும்போது சில பசங்கள்லாம் பார்ப்பேன், குரு குரு குருன்னு பார்ப்பானுங்க பொண்ணு. எனக்கு அவனுங்களா பார்த்தா செம்ம காண்டாகும் ஜென்ரலாகவே. இப்போ நீங்கள் பொண்ணு உங்களை குரு குருன்னு பார்ப்பாங்க பார்ப்பானுங்கள. அப்போ நான் போய் சொல்லிட்டு வருவேன், சொல்லிடுவேன் ஆம்பளையா அப்படிலாம் பார்க்காதயா, நான் ஒரு நாளைக்கு பொண்ணாக மாறி இருக்கேன்ட்டு வந்துடுவேன்.